ஹலோ அண்ணாச்சி, சொல்லியா நேசமணியே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? அண்ணாச்சி நான் நல்லா இருக்கேன். அண்ணாச்சி அண்ணாச்சி, என் பையனுக்கு ஸ்கூலுக்கு போறாப்போ, அவனுக்கு புதுசா ஒரு சூப்பரான பேக் வேணும் அண்ணாச்சி. உனக்கு தானாச்சி? நேசமணியா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா? நம்ம கடைக்கு வந்த இத்தனை பேக் இருக்குது, ஏதாவது ஒண்ணு பார்த்து முடிவு பண்ணு. இந்த இந்த பச்சை ஓகேவா? அண்ணாச்சி நானாச்சி, இவ்வளவு சின்னதா தர? என் பையன் எவ்வளவு பெரிய படி படிக்கிறான், நல்லா பெரிய வேக தான் அண்ணாச்சி. மேல அந்த 25 இன்ச் சூட் கேஸ் ஒண்ணு இருக்குது பாரு, அது இறக்குங்களா? நேசமணிக்கு பெரிய பேக் வேணுமா? பாரு அண்ணாச்சி, சூப்பரா இருக்கு அண்ணாச்சி. இந்த பேக் இதான் அண்ணாச்சி, கரெக்டான பேக் இது. வேணா அண்ணாச்சி, தேங்க்ஸ் அண்ணாச்சி, நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ அண்ணாச்சி. ஏமாத்தி வாங்கின காசு எல்லாம் அது குப்பை தானுங்க, அதை இங்க போடுங்க. திருண பென்சில் ரப்பர் குப்பை தானுங்க, அதை இங்க போடுங்க, அதை இங்க போடுங்க. சிகரெட்டும் குடியும் வாழ்க்கையை கெடுக்கும், கடைசியில் ஹாஸ்பிட்டலில் செலவை நல்லா வைக்கும். சிகரெட்டும் குடியும் வாழ்க்கையை கெடுக்கும், கடைசியில் ஹாஸ்பிட்டலில் செலவை நல்லா வைக்கும். அதுவும் குப்பை தானுங்க, அதை இங்கே போடுங்க. அது குப்பை தானுங்க, அதை இங்கே போடுங்க. ஏ கேட்டேன் கேட்டேன், நானும் கேட்டேன், ஃப்ரெண்டை நம்பி நானும் கேட்டேன், கடைசியில் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். ஏ கேட்டேன் 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 கேட்டேன், நானும் கேட்டேன், ஃப்ரெண்டை நம்பி நானும் கேட்டேன், கடைசியில் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். இதுவும் குப்பை தானுங்க, கெட்ட நண்பர்களும் குப்பை தானுங்க, கெட்ட பழக்கங்களும் குப்பை தானுங்க. அதை இங்கே போடுங்க, அதை இங்கே போடுங்க. தம்பி தம்பி ஹனீஷு, வா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கல தம்பி, நீ புதுசா ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டு உனக்கு ஒரு சூப்பரான பேக் வாங்கிட்டு வந்திருக்கப்பா. புது பேகா? அதெல்லாம் தூக்கி போடுப்பா, பாடுப்பா, நல்லா சூப்பரா அழகா. அப்பா உனக்காக நான் மனாச்சு கடலே போய் வாங்கிட்டு வந்தப்பா. இருக்கு பேக், ஸ்லைஸ் பாட்டிலோட சூப்பரா இருக்குப்பா. ஆமாப்பா. அப்பா முக்கியமான விஷயம், இந்த பேக்ல எல்லா நல்ல விஷயத்தையும் வச்சுட்டு நீ பையனை சொல்லி நிரூபிக்கணும்ப்பா, சரியா? எந்த கெட்ட பழக்கம் இல்லாம சந்தோஷமா இரு, சரியா? போயிட்டுறப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரிப்பா, ரொம்ப பெருமையா இருக்குப்பா. கண்டிப்பாப்பா. பா சரிப்பா, ஸ்கூல் போயிட்டு வரப்பா. பையன் ரொம்ப நல்ல பையன். படிச்சுட்டு இருக்கீங்க? எக்ஸாம்டா. ஓ ஓகே ஓகே. பாய்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, ரெடியா இருங்க. ஏய் பேக்ல எடுத்து ஓரமா வை, பேக்ல வந்து ஓரமா வை. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு, எழுத ஆரம்பி. டி 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 டி, இப்போதான்டா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது பாக்குறேன், பக்கத்து கிளாஸ்ல ஃப்ளையிங் ஸ்குவாட்ரா, ரெண்டு பேரும் பிட் வச்சு மாட்டிக்கினாங்கடா. பிட்ல எடுங்கடா, பிட்ல எடுங்கடா, தூக்கி போடுறா, சீக்கிரம் எடுங்கடா. நிறுத்தே, நம்ம கிளாஸ்ல யாரா பிட் அடிக்க போறா? நீ மட்டும் தான்டா பிட் வச்சிருக்க மாட்டேன். டேய் எடுங்கடா, சீக்கிரம் எடுங்க, டைம் இல்லடா. கூட்டா இப்பதான் பாத்துக்க. நீ என்னடா bro, நீங்களா பிட்டு தான் எடுத்து வந்தீங்க? நான் என்ன திரும்ப எடுத்து வந்திருக்கேன்? புக்கே த்ரெட்டா bro? அடடா bro. ஏய் என்னடா, அவன் புக்கு தான்டா எடுத்து வந்திருக்கான். நான் பாத்தியா, இந்தா இத ஓடு வெச்சுக்கோ, இத வெச்சுக்கோ. டேய் என்ன எடுத்து வந்து எடுக்கறான்டா அவன்? இத வெச்சுக்கோ. என்னடா பிட் கட வச்சிருக்க? இத வெச்சுக்கோ. எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கேடா. இதா இரா, இத வெச்சுக்கோ. இந்தடா குடுடா, இரா சீக்கிரம்டா. ஆ இத ஒண்ணுடா. அட என்னடா வச்சீங்க? ஏய் பாத்தியா மாசா? ஏய் இல்லடா, ஸ்லைஸ் தான்டா இருக்கு. டேய் எக்ஸாம்க்கு டைம் ஆயிச்சு, படிடா. எக்ஸாம் டைம்ல டேய். ஹேய் வெஸ்லி, நீ மட்டும் என்ன படிங்க தனியாங்க? டேய் டேய், அது ஒண்ணு இல்லடா, எல்லாம் விட்டு புக் நெத்துன வந்தாங்களா. நான் வந்து பேப்பர்ல எழுதி பயிட்டு பயிட்டு பனியில் எழுதிட்டு வந்துட்டா. பனியில் எழுதிட்டு வந்துட்டியா? இந்த மாதிரி ஆளுங்க இருக்க பாத்தியா? விட்டு யாருமே வச்சிருக்கோம் அடிக்குது.
இது இங்கே வைக்கறேன்டா. டேய் டேய் பாத்தியா எல்லாத்தையும் தூக்கி கடைசிலயா மேக்ல வச்சிட்ட. டேய் படிடா 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 படிடா. டேய் டேய் இப்பயாச்சும் படிங்கடா. பிட்டுதான் மாட்டிச்சுல. எக்ஸாமில் ஒருவர் இருவர் பிட் அடித்தால் பரவாயில்லை. அனைத்து பள்ளியில் அனைத்து மாணவர்களும் பிட் அடித்த காரணத்தினால் இந்த எக்ஸாம் இத்துடன் ரத்து. சரிடா ஒழுங்கா நாளைக்கு வச்சுனுவா எக்ஸாம் நல்லா எழுதணும். டேய் உன்கிட்ட நான் அதை சொல்லணும், நீ மாத்தி என்கிட்ட சொல்ற. அது ஏன் டைலாக்கு? அதுவும் கரெக்ட் தான். நீ எல்லாம் பச்சு பாஸ் பண்ணுவ. என்னடா சவுண்ட் அது? என்னடா சவுண்டு? ஒன்றும் இல்லைடா. இறக்க ஏத்து இறக்க ஏத்து. அட்டா பாவி. டேய் ஸ்கூல் பெல்ல திருடிட்டாங்க இவன். ஸ்கூல் பெல்லாம் திருடா. நேத்து புதுசா ஒரு பாட்டில் வாங்கணுண்டா. பாட்டிலா? இது பாரு எங்க அப்பா கூட தான் பாட்டில் வாங்கி கொடுத்துருப்பாரு. நான் எடுத்து காட்டுறேன். ஏங்க ஸ்லைஸ் பாட்டில் இல்லைங்க, இருங்க. நான் எப்படி தெரியுமா திறப்பேன்? காசு குத்து வாங்குவேன், பாட்டில குத்து காசு வாங்கிப்பேன், திருப்பி பாட்டில கொடுப்பேன், காசு வாங்குவேன், பாட்டிலு காசு பாட்டிலு காசு. எப்படி மாசம்? ஏய் சாரிடா ஸ்லைஸ் தாண்டா இருக்கு. ஏய் போயிடா. சரிங்க வா, நான் உனக்கு அன்பளிப்பா இதை தரேன், வச்சுக்கோ. ஏய் தேங்க்ஸ் டா ரொம்ப. ஏய் பத்திரம் கீழே போட்டு போறேன். ஓகே ஓகே நான் போட போறேன். வெயிட் இல்ல. ஓகே தேங்க்யூ. குத்து குத்து காசு வாங்கிக்கோ. ஓகேடா. சரியா? ஓகே. நாளைக்கு எக்ஸாம் படிச்சு வந்துடுறா. புக்கை விட்டு போயிட்டானுங்க. சரி ஏன் புக்கா இது? ஊர்ல யாரும் செய்ய தப்பையா நான் செஞ்சேன்? ப்ரோ இந்த கேவலமான புக்ல எப்படி ப்ரோ படிக்கிறீங்க? டே நீ வச்சிருக்க புக்கை படிச்சு அது இருக்கிற வர மாதிரி மாறி 10 வருஷம் ஆகி சந்தோஷப்படுறதுக்கு நான் கொடுக்குற இந்த புக்கை படிச்சேன்னா ஒரே நைட்ல சந்தோஷம் கிடைக்கிட்டா. இந்தா படி ப்ரோ. ரொம்ப கேவலமா இருக்கு. டே சந்தோஷம் ஆகணுமா இல்லையா? ஒரே நைட்ல சந்தோஷம் இல்லைடா. படி போ. எடே மாசா இருக்கா? இல்ல ப்ரோ சைஸ் தான் ப்ரோ. இந்த காம்பி விட்டுட்டு போய் படிடா நைட்டு ஃபுல்லா. ஆனா இந்த எந்த விஷயத்தும் அவனோட இருதயத்தை நிறைவாக்கல. ஆனா அந்த ஒரு பொண்ணு வந்தா. லா 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 லவ்னு லோ லோ லோனு ஓடுறேன். லா 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 லவ்னு லோ லோ லோனு அலையிறேன். லா 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 லவ்னு லோ லோ லோனு ஓடுறேன்.
லா 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 லவ்னு லோ 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 அலையிற ஜன்னோ ஜெனிட்டோ ஃபெப்ல ஃபெபிட மார்ச்ல மாறிட்டா ஏப்ரல்ல பீட்ட ஜன்னோ ஜெனிட்டோ ஃபெப்ல ஃபெபி மார்ச்ல மாறிட்டா ஏப்ரல்ல பீட்டா I'm a playboy இப்போ எதுக்கு அலைஞ்சது தெரியுதா அந்த பொண்ணு அவன் மனசை மட்டும் நிறைக்கல அந்த குப்பையெல்லாம் வச்சு அவன் பேக்கையும் நிறச்சிக்கிறா எப்படி மாசா ஐயோ சொல்லுங்க நான் காதல் மயக்கத்தில் உறங்க போகிறேன் அப்பா நம்ம பையன் அசந்து தூங்கிட்டு இருக்கான் போல எதுக்குடா அந்த போட்டு இந்தா இதை வச்சுக்கோ இந்தா இதை வச்சுக்கோ வச்சுக்கோ பாவங்க என் பையன் ரொம்ப படிச்சு படிச்சு கலைச்சு போயிருக்கேன் இது நான் கொடுத்த பேக்கா ஏதோ கொஞ்சம் அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன இருக்குது இதுல என்னடா இந்த பேக் நீ நல்ல பையனா இருக்கும் சொல்லிட்டு உனக்காக கஷ்டப்பட்டு அண்ணாச்சி கடையில வாங்கிட்டு இந்த பேக்ல அது அது இந்த மாதிரி கெட்ட கெட்ட விஷயம் எல்லாம் போட்டு ஏன்னா என் பேரை கெடுக்கிற இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என்னால தலை காட்டவே முடியாதுடா என் பையன் எப்படி அவனை வெளியே சொல்லுவாரு போப்பா வெளியே போப்பா உன்னை ரூம் குள்ள சொன்னது இது யார் ரூம் ஏன் பேக் நீ ஏமா பாக்குற சரிப்பா சரிப்பா என் பையன் யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சோம் அவர் பார்த்துட்டாங்க அப்பா பார்த்துட்டாருங்க பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் யாருக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் இதுக்கப்புறம் மூஞ்சில் எப்படி மொழி பண்ணுவாங்க ஸோ பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் உங்க குப்பையா உங்க குப்பையா ஜி ஐயோ என்ன ஜி போன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்க முன்னாடியே குப்பை நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தா லாரி எத்துன்னு வந்துருப்பேன் இங்க இவ்வளவு இருக்குது ஐயோ எப்படி எத்துன்னு போறதுன்னு தெரியல இந்த குப்பைலாம் நீங்க எடுத்துக்கிறீங்களா ஆமா ஜி கால் பண்ணி வர சொல்லியிருந்தீங்களே மூணாவது தெரு மொக்கல யாரோ பழைய பொருள்லாம் போடுறாங்க அதுதான் ஜி வந்துக்கிறேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பேசியிருந்தோமே ஜி நம்ம கடை அதான் ஜி வாங்க எடுத்துன்னு வாங்க இப்போ வண்டி வரல நீங்களே பொருள் எடுத்துன்னு வந்துடுறீங்களா கொஞ்சம் சிரமம் பார்க்காம பொருள் மட்டும் கடைக்கு எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா கடையில் மாற்றிடலாம் ஜி பத்து நிமிஷம் வரைக்கும் தான் பாங்க யோசிக்காதீங்க எத்துனுவாங்க இதெல்லாமே வாங்கிப்பீங்களா அடா ஜி ஆமா ஜி அதுக்கு தான் வந்துருவோம் எத்துனுவாங்க கடையில் மாற்றிடலாம் ஜி கடா தானே கடா தானே உங்க கடா தானே ஜி வாங்க ஜி கடைக்கு சார் ஆஜி கொண்டு வந்துட்டீங்களா காடு 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 இது அப்படியே வச்சா வெயிட்டோட சேர்த்து எடுத்துக்கோங்க பார்க்காதீங்க ஐயா ஜி அப்படிலாம் இல்ல பேக தர பார்க்காதீங்க கிட்ட வராதீங்க யோ இதையா பண்ற இவ்வளவு தூரம் வந்துட்டு பேக கூடியா இந்த பேக்லாம் பார்க்காதீங்க வெயிட் வாங்கிக்கோங்க வெயிட் தானே போட்டு எடுப்பாங்க நீங்க என்ன உள்ள பாக்குறீங்க ஜி பொருள் பொருளை பார்க்காம காசோ இல்லை வேற ஏதோ கொடுக்குறது இல்லை வந்துட்டீங்க எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டீங்க பொருளை காட்டுங்க இது மட்டும் எடுத்துக்கோங்க எனக்கு இது தேவையில்லை ஆனா இது பாக்காதீங்க இது வேணாம் இன்னும் வெயிட் பண்ணா போடுங்க எடுத்துட்டு போங்க இன்னும் அதே பூச்சி அழிச்சிடுக்குற அது உர்றா காட்டுறா ஆனா காட்டுறா எவ்வளோ நாள்ரா ஓட்டுன காட்டுறா வந்துட்டடா இவ்வளோ தூரம் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டடா
கேடுறா யாரும் இல்லடா, நீ நான் மட்டும்தான். எடு, எனக்கு பயமா இருக்கு. ஏன்டா பயப்படுற? நீ இதெல்லாம் காட்டினா ஐயோ இவன் இந்த தப்பு பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அப்படி உன்னை தப்பா பாப்பேன்னு நினைக்கிறியாடா? நான் அப்படி கிடையாதுடா. என்கிட்ட கொடுத்தினா அது எல்லாத்தையும் மாத்தி தருவோண்டாடா. என்னதுடா இது, என்னது இது? வா மெய், மேலவை மேலவை சொல்லு, என்னது இது? இது என் ஃப்ரெண்டு கொடுத்தது, குடிச்சு பாரு, நீயும் சம சந்தோஷமா இருப்ப சொல்லி கொடுத்தான். என் கூட ஓட்டி இப்பதான்டா தெரியுது இதெல்லாம் ஒன்றுத்துக்கு தேராதுடா. வேற வேற என்ன இது? இதோ அங்கே ஏதோ புக்கு மாதிரி இருக்குது. என்ன புக்குடா தம்பி இதுல? போட்டோலாம் இருக்கு. அது பார்க்காதீங்க, அது வேணாம். அது யாரோ கொடுத்தா பார்த்தா சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் தேவையில்லைடா. ஆனால் இங்கே வந்துட்டல குர்றா, அந்த பேக்ரா, அந்த பேக்ரா, அந்த பேகை குர்றா. நீ யாரா உன்னை குப்பன்னு சொல்ல போறா? நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்டா தம்பி, எல்லாத்தையும் வாங்கிட்டேன்டா தம்பி. இந்தாடா உனக்கு ஒரு புது விஷயம் இருக்குடா. இந்தாடா இதில் பைபிள் இருக்குடா, அதை படித்து வாடுறா. இந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரத்துக்கான சந்தோஷம்டா, ஆனா அதுல இருக்குது உன் லைஃப மாத்தும்டா, உனக்கு ஒரு புது வாழ்க்கை தரும்டா, உன்னை மாத்தும்டா. எந்த நிலைமையில இருந்தாலும் எத்தனை வாடா ஏசப்பா கிட்ட, ஏசப்பா இந்த குப்பலாடா வச்சுக்கிறேன், எனக்கு மாத்தி கொடுங்க. உனக்கு ஞானம் வேணுமா? நான் தரேன்டா தம்பி. உனக்கு அறிவு வேணுமா? உனக்கு திறமை வேணுமா? ஃபீஸ் கட்ட காசு என்ன? ஏசப்பா கிட்ட வாடா, உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கொடுத்தேன்னு வச்சுக்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு சந்தோஷம் தரேன், நான் என் வார்த்தையை உனக்கு தருவேன், என் ஞானத்தை தருவேன், என் பலன் தருவேன், உனக்கு எல்லாமே தருவேன்டா. ஆனால் நீ வரணும் ஏசப்பா, இதெல்லாம் தரேன் ஏசப்பா அப்படின்னு என் முன்னாடி எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கே, தன் பாவத்தை அறிக்கை இடுகிறோம், பாவத்தை அறிக்கை இடு, நிச்சயமா ஏசப்பா எல்லாத்தையும் மாற்றுவார். ஒரே நிமிஷம் கண்ணு மூட, கண்ணு மூடுறா. நான் எத்தனையோ பாவம் மறைச்சு மறைச்சு குப்ப மாதிரி என் வாழ்க்கையில சேர்த்துட்டான். ஒரு அதெல்லாம் வரும்போது ரொம்ப அழகா இருந்துச்சாண்டு ஒரு, ஆனா இப்பதான் தெரியுது அதெல்லாம் குப்பாண்டு ஒரு, என் ஹார்ட் ஃபுல்லா குப்பதாண்டு ஒரு நிறைஞ்சிருக்கு. எனக்கு பாவத்தை மேற்கொள்ள பலம் தாங்க ஆண்டவர், நிச்சயம் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாரா. எல்லாமே மாறிடுச்சுடா, மறுபடியும் உனக்கு ஒரு புது லைஃப், மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து வாழுங்க. எல்லாருக்கும் தான் மறுபடியும் ஒரு புது லைஃப் ஆண்டவர்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் உங்களால் பண்ணிக்க முடியும். பிரிங் வாட் யூ ஹாவ் அண்ட் லேட் ஆல் அட் இஸ் ஃபீட். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் காட் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா? ஆமென்.